ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஏபிஐனா என்ன மற்றும் அதனோட செயல்பாடு என்ன என்பதை பார்க்க போறோம். முதல்ல ஏபிஐயோட விரிவாக்கத்தை நாம பார்ப்போம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், இதை ஒரு சாஃப்ட்வேர் இன்டர்மீடியரி அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது ரெண்டு அப்ளிகேஷன் அவங்க தகவல்களை பரிமாறதுக்கு ஏபிஐயை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுற அந்த தகவல் என்னன்னா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ரெக்வஸ்ட்டை ப்ரொவைடர்கிட்ட கொடுத்து அதுக்கான பதிலை அவங்க தேடுறாங்க, அதுதான் ரெஸ்பான்ஸ். இந்த ரெக்வஸ்ட்டை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அதே நேரத்தில் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு பதில் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸை அப்ளிகேஷனுக்கே திரும்ப கொண்டு வர்றதுக்கும் பயன்படுற ஒரு விஷயந்தான் என்னது ஏபிஐ. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. போனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள்ல இருந்த மெனு கார்டு எடுப்போம், எடுத்து நம்ம என்ன சாப்பிடலாங்கிறத பார்ப்போம். நமக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். அந்த ஃபுட் நமக்கு எப்படி கொண்டு வரணுங்கிறதையும் நம்ம என்ன பண்றோம், முடிவு செய்யறோம். அதை யாருக்கிட்ட சொல்றோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட்டர்கிட்ட நம்ம சொல்றோம். வெயிட்டர் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாரு, எப்படி வேணும் என்னென்ன வேணும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை என்ன பண்றாரு, கிச்சன்ல இருக்கிற செஃபுக்கு என்ன பண்ணுவாரு, போய் பிளேஸ் பண்றாரு. செஃப் வெயிட்டர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்தபடி என்ன பண்றாங்க, சாப்பாடு அவங்களுக்கு ரெடி பண்றாங்க. அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பாடு எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, வாங்கிட்டு வந்து யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி அந்த ஆர்டரை என்ன பண்றாரு, சர்வ் பண்றாரு. ஓகேவா? ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கஸ்டமர் ஒருவேளை நேரடியாக கிச்சனில் போய் இந்த வேலையை செஞ்சுருந்தா அவருக்கு அவர் நினைச்சபடி அந்த ஃபுட்டு கிடைச்சிருக்குமா, வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அவர் கேட்ட மாதிரியே அவருக்கு அந்த ஃபுட்டை என்ன பண்ணுறாரு, வெயிட்டர் கரெக்டாக சர்வ் பண்ணி முடிக்கிறார். இதனால் இவரோட வேலை என்ன ஆகுது, இங்கே கஸ்டமருக்கு அவர் நினைச்சபடி அந்த ஃபுட்டும் கிடைச்சிருச்சு, அதே நேரத்தில் சர்வீஸும் கரெக்டான டைமுக்கு நடந்து முடிஞ்சிட்டு. இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை உள்ளடக்கி ஒரு வேலையை குறிப்பிட்டு செய்வதற்காக எழுதப்படுவது தான் என்னது, ஒரு ப்ரோக்ராம். அடுத்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் இதில் என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம குறிக்கோள் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் மூலமாக சொன்ன இந்த க்ரியேட், எடிட் அண்ட் சேவ் இந்த மூணையும் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நேரடியாக மைக்ரோசாஃப்ட் வேர்டு மூலமாக செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியாது. அப்போ நமக்கு ஒருத்தரோட உதவி இங்கே தேவைப்படுது. அது யார் அப்படின்னா, வேர்ட் ஏபிஐ. இந்த வேர்ட் ஏபிஐ மூலமாக மைக்ரோசாஃப்ட் வேர்டு என்னெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு அனுமதி தருதோ, அதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கு, இந்த ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ரேஷன்ஸில் செஞ்சு முடிச்சுக்கலாம். இதுதான் ஏபிஐயோட ஒர்க்கிங் பிஹேவியர். தேங்க்யூ.